அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்பது திருச்செந்தூருக்கு அப்பாலே 4 கிலோமீட்டருக்கு அந்த புறம். அதற்கான இடத்தை தேர்வு செய்து அங்குதான் திருச்செந்தூரில் இருந்து கொண்டு போகக்கூடிய கழிவுகளை எல்லாம் கொண்டு சேர்க்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கினார்கள். ஆனால் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அதற்கான எந்த வேலையும் செய்யாமல், கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு தோப்பூர் மக்கள் இருக்கிறார்கள். தோப்பூர் பகுதியில் பாதிக்கப்படுகிறது, முதியோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மூச்சு வரலாம், மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இந்த இடத்தை விட்டு உடனே அகற்ற வேண்டும் என சொல்லி பல கட்ட மனுக்களை கொடுத்து விட்டோம், பல கட்ட முயற்சிகளை செய்துவிட்டோம். எந்த முயற்சியும் பலன் தராத பட்சத்தில் இன்றைய தினம் ஊர் சார்பாக நமக்கு இந்த முற்றுகை போராட்டத்திற்கு நாம் வந்து திறந்திருக்கிறோம். நமக்கு ஆதரவாக அனைத்து கட்சிகளும் ஆதரவு நல்ல விஷயம் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் அமைதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அரசு அதிகாரிகள் இந்த நமது போராட்டத்தின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு முகமாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அது நல்லது. அந்த வகையிலே நமக்கு ஒரு நியாயமான போராட்டம் பேச்சுவார்த்தை மூலமாக செட்டு பண்ணப்பட்டு இந்த தோப்பூர் பகுதியிலிருந்து இடத்தை காலி செய்து அதற்குரிய இடமான கல்லாமணி பகுதியிலே 86-50 மீட்டர் வச்சு நம்ம மக்களை வதைக்கிற கொடுமையை இனிமையும் நாம் அணியும் அனுமதிக்க முடியாது, சகிக்க முடியாது என்ற வகையிலே இந்த முற்றுகை போராட்டம் நடக்கிறது. இந்த முற்றுகை போராட்டத்துக்கு ஆதரவு உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு போராட்டம் சார்பாக நமக்கு ஆதரவு.